ஸோ இந்த ஆப்புக்கு நான் அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண ஏபிகே ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகணும்னா அதை கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ அந்த ஃபைல் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண வரைக்கும் ஓப்பன் ஆப்ஷன் கேட்கும், அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்து சைன்அப் பண்ண சொல்லும். ஸோ கூகுள் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சூஸ் அண்ட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்த வரைக்கும் உங்களோட நேம் தென் வந்து பேடிஎம் நம்பர் ரெஃபரல் கோட் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ரெஃபரல் கோட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த ரெஃபரல் கோட் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ரூபீஸ் வந்து ஸ்க்ராட்ச் கார்டாக வரும். ஸோ இதில் ஹோமில் பாருங்கள், நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேம்ஸ் ப்ளே கேம்ஸ் ஃப்ரீ கேம்ஸ் தான், ப்ளே நவுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்போ அந்த ஆப்பில் வந்து டிஸ்பிளே ஓவர் த ஆப்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் வரும், அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அலோ த டிஸ்பிளே ஆப்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு திருப்பி நம்ம ஆப்புக்கு வந்துடுங்க. ஸோ வந்துட்டு இப்போ கேமு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும், அந்த ஆடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ண உடனே திருப்பி வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் வந்து அந்த கேமுக்கு வந்து ப்ளே பண்ணணும். ஸோ மேலே பாருங்கள், டைமிங் ஓடிட்டே இருக்குது மேலே. ஸோ அந்த அந்த ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து ஏ 10 காயின்ஸ்னு சொல்லி வரும், அது வரைக்கும் நீங்கள் வந்து இதே பேஜில் வந்து அந்த கேம்ஸ் கன்யூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஸ்கிப் ஆட் கொடுத்துருங்க. பாருங்கள், 10 காயின் ஆடட் சக்ஸஸ்னு மேலே வந்துச்சு. ஸோ வந்தவொடனே க்ளோஸ் பண்ணுறேங்க. அங்கே பாருங்கள், 10 காயின்ஸ் ஆட் ஆகிடுச்சு, 20 காயின்ஸ் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரீ கேம்ஸும் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு அந்த 40 செகண்ட்ஸ் வந்து 10 காயின்ஸ் வர வரைக்கும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறத்தில் ஃபஸ்ட்டில் கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே டெய்லி செக்இன் கம்ப்ளீட்னு வரும், அதை கிளைம் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே ஐ ஷோ ஆடுன்னு வந்துச்சாலோ அந்த ஆடை வந்து பாருங்கள். ஸோ அந்த ஆடை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து 100 காயின்ஸ் வந்து ஆட் பண்ணுறவங்க. ஸோ இப்போ ஆப் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபுல்லாக டவுன்லோட் முடிச்ச பிறகு ஓப்பன் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு, ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு காயின் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். கீழே பாருங்கள், தேங்க்யூ 20 செகண்ட்ஸ் காயின்ஸ் ஆடுன்னு வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு வந்துடுங்க. பாருங்கள், மேலே 100 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு, தேங்க்யூ ஆட்ஸ் இன்ஸ்டால்னு வந்துச்சு. அதுக்குள்ளேயே ஃப்ளையிங் ராக்கெட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணவொடனே ஒரு ஆடு வந்து ப்ளே ஆகும், அந்த ஆடை க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 காயின்ஸ் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்துருக்கும், அதை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தாஃபர்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா அதில் நிறைய ஆப் இன்ஸ்டால் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணலையோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு சைன்இன்காக வெயிட்டிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஓடிபி வந்துச்சு, ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். மேலே பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக 3 ரூபீஸ் வந்து பேடிஎம் வாலெட்டில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம். ஸோ என்னோடய பேடிஎம் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பேடிஎம் வாலெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், 3 ரூபீஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆயிடுச்சு, ஃப்ரம் கேம்ஸ் ஆப் பேமெண்ட் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம மணி ஏர்னிங் ஆப்புக்கு வந்துடுங்க. வந்துட்டு லாஸ்ட்டில் ரிடீம் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே மேலே ரிடீம் ஆப்ஷனில் கேட்கும். ஸோ நான் 5 ரூபீஸ் செலக்ட் பண்ணுறேன், வித்ட்ரால் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே பேடிஎம் வாலெட்டை ஓப்பன் பண்ணுறோம். பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், 5 ரூபீஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.